அப்புறம் நான் வந்து அவளுக்கிட்ட போய் இது கை எடுக்க போய் என் வயிற்று சமைச்சு கீழே ரெண்டு பேரும் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா இங்க வந்து உன் முகத்துல என்ன பண்ணிருக்க நீ Hi, Anusha. Oh, yeah. Chandiya, inna chanda inge? Yeah, Mahi. Yeah, inna kya ni fussy ar kya? Cranky ar kya Cranky baby. Cranky baby. Mohangani ke mati amma ta. Ava piriya, piriya, kutta, 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 kutta. மஹி இன்னைக்கு வந்து கிராங்கியா இருக்கா ஆனா அம்மாவை பார்த்தோன்னு ஹாப்பி ஆயிட்டா அப்படிதானே மகாவை பார்த்தோன்னு என்னாச்சு ஐயே என்ன பாடு வாட்ஸ் அப் அனுஷா ஒண்ணுமே சமைச்சே தரேன் அனுஷா நான் இப்பதான் டூர்ல இருந்து பேக் டு ஃபார்ம் ஆயிருக்கேன் மண்டேல இருந்து உங்களுக்கு நான் தரமான சமைக்கேன் ரெசிபி சேனலுக்கு நான் குக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் என் பிளாகுக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் வீடியோக்கு குக் பண்ண ஆரம்பிச்சிருவேன் ஓகே மகி ஓகே மகா ஓகே அனுஷா நாட் ஓகே ஓகே மகி ஓகே மகா மாரா என்னது கட்டி விட்ட கிளாஸ் எல்லாம் உடையும் அது நான் அம்மாக்கு கொண்டு வந்தேன் மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க அம்மா என்ன மசால் கறி உருளைக்கிழங்கு மசால் கறியா எதுக்கு அம்மா வந்து சூப்பரா கோவக்காய் பொரியல் வச்சிருக்காங்க செம்ம டேஸ்டா இருக்கு ஊரா நீயா போட்ட நல்லா போட்டிருக்கீங்க நார்த்தங்கா ஊர்கா கொஞ்சம் எடுத்துட்டு போ ஃபேவரட் பிஸ்கட் எடுத்துட்டியா இதுல நீ போன வாட்டி வீடியோல எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீ சொன்ன இந்த பிஸ்கட் எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் லெமன் கிரீம் பஃப் ஐயோ உடஞ்சிருச்சு கிரீம் பிஸ்கட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு அம்மாஸ் குக்கிங் இஸ் த பெஸ்ட்ல பார்ட் 7-8 எவ்வளவோ வந்துருச்சு இன்னைக்கு வந்து அம்மா என்ன பண்ண போறான்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறீங்க ஓகே எம்மா இது வடையாதுமா நீயே பொறுக்க நல்லா இருக்குமா என்னெல்லாம் போட்ட சொல்லு இதுல என்னெல்லாம் போட்டேன் இது துவரம் பருப்பா நல்லா இருக்கு அம்மா எண்ணெய விட்டுட்டு வந்து இந்த வடை வந்து பொரிச்சிட்டாங்க பட் இந்த குட்டி குட்டி துவரம் பருப்பு உளுந்து போட்டு வடை வந்து பொரிச்சிருக்காங்க இந்த வடை எப்படி பண்ணாங்கன்னு குயிக்கா சொல்லிடுவாங்க ரொம்ப ஈஸி தான் சொல்லு எப்படின்னா உங்களுக்கு வந்து தோரம் பருப்பு கொஞ்சம் ஒரு கப்பு கொஞ்சம் தான் போடணும் ஏன்னா மசாலா பருப்பு வந்தாங்க தோரம் பருப்பை போட்டுட்டு இருக்க வச்சுருந்தேன் வெங்காயத்தை போட்டுட்டு கொஞ்சம் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை போட்டிருக்கேன் பட்டை போட்டு இப்போ உருளைக்கிழங்கும் பல்லாரியும் நினைச்சிருக்கேன் போட்டுருக்கேன் கண்டிப்பா
வெங்காயம் உருளைக்கிழங்கு வெறும் பட்டை மட்டும்தான் போட்டிருக்கியா? அதுவும் போட்டியா? போடலாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சோம்பு பட்டை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் சோம்பு பட்டை, ஒரு வெங்காயம், ரெண்டு உருளைக்கிழங்கு. ஓகே. இன்னைக்கு அவனை திடீர்னு அந்த மசாலா ஆக்சுவலாக நான் இதை வந்து அம்மா குக்கிங்கில் போடலாம்னு நினச்சேன். ஆனால் நல்லா இல்லை. ஏன்னா நீ வந்து நல்லா இல்லைன்னு இல்லை, நீ வந்து ஒழுங்காக செஞ்சு முடிச்சுட்ட அது கிடையாது. அதனால இதை நான் வ்ளாகில் இன்க்ளூட் பண்ணிடுவேன். இப்போ நீ சொல்ல போகிறது அந்த வடை எப்படி பண்ணேன்னு சொல்லு. வடை வந்து வடை வந்து தோரம்பருப்பு இருக்குல்ல, அதை கொஞ்சம் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் உளுந்து கூட போட்டேன். ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு தண்ணி விடாமல் அதை எடுத்துட்டு ஒரு கப் துவரம்பருப்புக்கு ஒரு ஸ்பூன் உளுந்து போடலாமா? ஆமாம் போடணும். அதுக்கப்புறம் தண்ணி விடாமல் எடுத்து எத்தனை மணிக்கு ஊற வைக்கணும்? ஒரு 2 hours. 2 hours சீக்கிரம் ஊறிடும். அதனால் என்ன பண்ண, வடி தண்ணியை இழுத்துட்டு அதில் கொஞ்சம் இது ஒரு மிளகாத்தலும் பூண்டும் ஒரு சோம்பு கொஞ்சம் போட்டு நல்லா தண்ணி விடாமல் அரைச்சேன். கொர கொரப்பாக அரைச்சேன். சின்ன துண்டு பூண்டு, பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு, ரெண்டு மிளகாத்தான் போட்டு நல்லா கொஞ்சம் பிறுபிறுன்னு அப்படியே விட்டு விட்டு வை, தண்ணி விடக்கூடாது வடைக்கு அரைக்கிறது. இப்படி விட்டு விட்டு அரைச்சா அதை அரைஞ்சிடும். தோரம்பருப்பு சீக்கிரம் அரைஞ்சிடும். அரைஞ்ச உடனே அதை அந்த அளவு காயம் கொஞ்சம் போட்டு பெருங்காயத்தூள் போட்டு ரெண்டு உப்பும் போட்டு மிளகாத்தூள் குறைச்சி தான் போட்டேன். போட்டு சாப்பிட்டு நல்லா இருக்கா? சிக்கன் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆமாம் நல்லா இருக்கு. டேஸ்ட் வடையை எப்படி சிக்கன்னு ஏமாத்திட்டு போ ஏமாத்துறாங்க பாருங்க. வடையை சிக்கன் நம்ம ஏமாத்து என் பிள்ளைய. வெங்காயம் உருளைக்கிழங்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருக்கோம். அந்த மசால் கறி அரைச்சிடலாம். உப்பு கொஞ்சம் போட்டிருக்காங்க. அந்த மசாலா அரைச்சிடலாம். அந்த மசாலா எடுத்துக்கானி இருக்கா? இதுல என்னெல்லாம் இருக்கு? தேங்காய், மிளகாத்தூள், கொஞ்சம் பெருஞ்சீரகம், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு. தேங்காய், மிளகா வத்தல், சோம்பு, இஞ்சி, பூண்டு இவ்வளத்தையும் லேசா வறுத்துட்டு மிக்சியில அரைச்சு வச்சிருக்கேன். ஆனா தேங்காய் நல்லா வறுக்க கூடாது, ஒரு பொன்னிற மாட்டு. இதுதான் மசால் கறிக்குதான். இப்ப என்ன செய்ய போறேன்னா, இதை அரைச்சு வச்சாச்சு. இந்த இதை பார்த்துட்டு தான் நான் இந்த இதையே சுட்டேன். இதை வச்சாச்சா, இது கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம இந்த இதை தட்டிடணும். அதுல நல்லா சாயங்காலம் சுட்டுக்காங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு வெந்த உடனே இந்த பொரிச்சு வச்சுட போட்டிருக்கேன். வடையும் வடையும் போட்டாச்சு. இப்ப இந்த பழம் வந்து கொஞ்சம் ஊறு ஊறி எல்லாம் வெந்து கொஞ்சம் வெந்த உடனே இந்த அரைப்பை போடலாம். பெரிய விஷயம் இல்லை தான் நம்ம மசால். இது வந்து எங்கள் ஊர் கல்யாணத்தில் வந்து இதை வைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலி உருளைக்கிழங்கு இப்படி கட் பண்ணி போட்டு போடணும். இப்படி தான் பண்ணணும். எனக்கு நான் போயிட்டேன். யார் வேக வச்சு வைக்க போறா? அஞ்சனாதான் பருப்பு உருளைக்கிழங்கையும் நீ சைக்கிள் கேப்ல எங்களை நீ வந்து அவமானப்படுத்து அம்மா. ஆனா நாங்க அப்படி கிடையாது. நாங்க ரொம்ப நல்லவங்க, வல்லவங்க, நாளும் தெரிஞ்சவங்க. உன்னுடைய 3 கண்மணிகள் அம்மா நாங்க. அம்மா உங்க பார்த்து கண்மணிகள் உங்களோட உன்னையுடைய கண்மணிகள் தானே நாங்க. வேகட்டுமா கொஞ்சம் உருளைக்கிழங்கு? தண்ணி எல்லாம் இதாயி தண்ணி கட்டியாகணும்னு இல்ல. இந்த வடையில் இப்போ வெந்துடும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றுவோம். இந்த அரைப்பை நம்ம ஏற்கனவே அரைச்சி நான் வச்சது. ஏன்னா ஊச ஒன்றும் தெரியாது. நேரத்தே அரைச்சிட்டோம். இது எதுக்கு அரைச்ச? நீ என்ன பண்ண? மசால் கறிக்கு தான் அரைச்சோம். நேரத்தை செய்யணும்னு அரைச்சி வச்சியா? நம்ம செய்யணும்னு இல்லை. இப்போ இது வச்சேன், சீமச்சக்கா வச்சேன்னா ஓ அதுக்குள்ள கூட ஆயிட்டு. சரி போதுமா, தண்ணி ரொம்ப விடாது. அதனால என்னாச்சுன்னா சரி இது கட்டியாக தான் இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் கல்யாண வீட்டு ஸ்டைல் வடை கறி, வடை உருளைக்கிழங்கு மசாலா கறி.
ஸோ இது அப்படியே நீங்கள் ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும், நல்லா கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிடலாம், சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ஷோ மீ த மசாலா கறி அம்மா. ஓகே, அச்சா அச்சா, மசாலா கறி ஒரு வடை, வடை உருளைக்கிழங்கு கரையவே செய்யாது. ஆமாம், இது வந்து நம்ம தோலை எடுத்துட்டு வைக்கணும் பார்த்தியா, அவிச்சு வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து மாறன்ட்ட வந்து ஒவ்வொரு ஆளையும் காணிச்சு அவங்க சொல்லு ஆனான்னு பார்க்க போகிறோம். நேமு மகி மாறா, இது யாரு? எங்கள் அம்மா மாறா. இது யாரு? இது யாரு மாறா? இது யாரு? இது யாரு? இது யாரு மாறா? இது யாருமா? இது யாரு? இது யாரு இங்கே பாரு? இது யாரு மாறா? இது யாரு? இது யாரு மாறா? இது யாருமா? அச்சி செல்லு, இது யாரு? சதீஷன் கணிச்சேன் கரெக்டா சொல்லிட்டான். அடுத்து பெரியம்மா. நான் நீயா? நான் தான். இது யாரு? பெரியம்மா. சரி, பெரியம்மா மீயா சொன்னான். அப்புறம் சங்கிட்ட எடுத்த அதான் பின்னாடி போயிடுச்சு. இது யாரு? மம்மி. இது யாரு? மீ. தெரியுமா? இது யாரு? இது யாரு? கிக்கி. சூப்பர் சூப்பர். ஏ மகாவட்டு. இது யாரு? மாமி இல்ல, இது யாரு? அக்கா. அக்கா 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 சூப்பர். இது யாரு? இது யாரு? அக்கா 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 அக்கா. குட் பாய். தேங்க் யூ செல்லு. சிந்த கூடாது, சிந்த கூடாது, அதுல வச்சிரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். Hi friends. Hi friends. Welcome to our channel. Chelle. Arohara vachiru. Arohara. Sami kumbidu po. Pe sami kumbidu va po. Sami pe kumbidu va. Akka kuda pe sami kumbidu va po. Murga va. Va Murga chellu. Va Murga. Adu periy vachiruka. Hi Chelle. Hi. Hi friends. நினைக்காதீங்க. நேத்து ஒரு பிரியாணி வச்சு குடுத்துட்டா பாருங்க, எக் பிரியாணி. யாருக்குமா சொல்லுங்க, நான் இன்னும் வீடியோவே எடுக்கலாமா? ஏமா, கொஞ்சம் பொறுமையா எடுன்னு பாரு. மனுஷா ஏதோ வாங்கியிருக்கான். கன்னத்துல போடுவோமே அதுவோ.
கே வந்து கத்ரீனா கைஃபோடது பத்தியும் எனக்கும் தெரியும்ல. அம்மா நான் கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வாங்குவேன், அனிஷா பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்குவாள். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பற்றியா? எனக்கு ஆனால் பியூட்டி ப்ராடக்ட் வாங்கவே தோணாது. ஒரு கத்தாத எத்தனோண்டு டியூப் எவ்வளோ ரூபா? கே அப்பா எத்தனோண்டா? எதுக்கு கே பியூட்டியோட பிளஷும் நைக்காவோட ஐலைனர். கே எனக்கெல்லாம் போடலாம். நேச்சுரல் பிளஷ் சீக்ஸ் வந்து நல்ல பிங்கிஷா இருக்கும். கேட்டு போவோம். அழகுக்கு அழகு சேர்க்கிறியா அனிஷா? இது என்ன ரெண்டு சைடும் நல்லாவே இல்லை. படிங்க இதில் கொஞ்சம் மூக்கிலையும் கொஞ்சம் படி. ஏய் இது இப்படிதான் போடுவாங்க ப்ளஷ்ஷு. உனக்கு ஆயிலி ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு போட்டால் ரொம்ப நல்லா வந்துருக்கும். ஓகே வாட் ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அவளே சொல்லிக்கிறா. நான் மேக்கப் பண்ணி விடுவோம். வேண்டாம் அக்கா வேண்டாம், வேண்டாம் அக்கா வேண்டாம், இந்த கொடுமை எனக்கு வேண்டாம் அக்கா. சதீஷ் வச்சிருந்தாங்க. சதீஷ் வந்து இந்த ஹேர் இது பண்ண உடனே இது கொடுத்தாங்க. ரெண்டு கிரீம் வரும், ரெண்டு சீரம் நல்லா இருக்கும். பிசியோட ரெண்டு கிரீம் வரும், சாந்து வரும் ரெண்டு கிரீம். ஆமா இன்னும் இருக்குல்ல ஒயிட்டு பிங்க்னு இருக்குல்ல ரெண்டானோ எனக்கு ஒரு ஃபீலிங் கேட்டியா, நம்ம இந்த சீரம் போட போட இருக்கல முடி ட்ரை ஆகுமோ? எனக்கு என்ன தெரியுமா தோணும், நம்ம சீரம் போட நல்லாயிருக்கும். சீரம் போட போட முடி ட்ரை ஆகி நம்ம திருப்பி திருப்பி சீரம் போட்டால் தான் சாஃப்டாகுமோன்னு தோணும். சீரம் போடுறதுக்கு முன்னாடி உனக்கு உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்மளாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் சீரம் கிடையாது, இப்போ தானே சீரம் வந்துச்சு. அப்புறம் நம்ம சீரம் ரொம்ப ஃப்ரிஸியாக ஆனதுனால இப்போ நான் சீரம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் சீரம் போடாமல் இருந்தேன்னு வையன் முடி ரொம்ப ட்ரை ஆகுமோன்னு எனக்கு தோணும். அதனால இல்லை. அப்படி இல்லையா? களி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக. அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லிட்டுமா? அப்படி இல்லையா? சீரம் சீரம் நல்லதா? சீரம் எதை வச்சு பண்ணுவாங்க? சீரம் பண்ணலை என் ப்ராடக்ட்லாம். இல்லை எதை வச்சு பண்ணுவாங்கன்னு தெரியுமா? போட்டுருக்கலாம். ஆனால் எனக்கு சீரம் இல்லாட்டி என் முடி ரொம்ப ட்ரையாக இருக்கும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் ஃபீல் பண்ணுறது. கண்டிஷ்னர் சீரம் எல்லாம் போட்டேன்னா உங்கள் ஹேர் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். கேஜிஎஃப் டூ நீ பார்க்கலையா? கேஜிஎஃப் ஒன் பார்த்தியா? பார்த்துட்டேன். பார்க்கலையா? ஓ மை காட், கேஜிஎஃப் டூ ப்ரைமில் இருக்குது பாரு கண்டிப்பாக. நான் வந்து தேட்டரில் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் நானும் சதீஷும் சேர்ந்து ஒரு நேற்று இன்னைக்கு முந்தானத்து ரெண்டு தடவை நான் பார்த்தாச்சு. ரெண்டு நாள் தொடர்ந்து பார்த்தாச்சு. செகண்ட் பார்ட் அதை விட பட்டே கலப்பும் பாரு. எஸ் நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டிங்களா? ப்ரைமில் வந்தாச்சு கேஜிஎஃப் டூ. பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். எனக்கும் சதீஷ்க்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக களி கிண்டி முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ரெசிபி லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதை நான் இப்போவே உடனே எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன், அதனால் செக் பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாஞ்சில் சரோஸ் சமையல். இங்கே அனுஷா என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவளோட ஹேர் ஆயில் பேக்கிங் நடந்துட்டுருக்கு. இது வந்து இந்த ஹேர்பல் ஹேர் ஆயில். உங்களுக்கு வந்து நிறைய மூலிகை எல்லாம் இருக்குது. ஸோ அனிஷாவோட பிஸ்னஸ்க்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். அவளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து எப்போவுமே எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகே ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த விலாக் இதோடி முடிச்சுக்கிறேன். இப்போ நான் வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். நாளைக்கு மார்னிங் நான் மறுபடியும் அம்மா வீட்டுக்கு வருவேன், ஏன்னா நாளைக்கு சண்டே.
ஸோ நாளைக்கு விலாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ பை பாய், குட் நைட் அனுஷா, குட் நைட், குட் நைட், பை பாய்.